ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஏகே இன்ஃபோ இன் தமிழ். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ வரக்கூடிய அகாடமிக் இயர், அதாவது 21-22 அந்த அகாடமிக் இயரில் வந்து ஒவ்வொரு ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை காலேஜாக இருக்கட்டும் என்னென்ன லெவல் இருக்குதோ அதுக்குமே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, சரிங்களா? அதுக்கான பர்மிஷனை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தமிழக அரசு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனாக இருக்கக்கூடிய எல்கேஜியாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா அப் டு பிஹெச்டி படிக்கக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம வரிசையாக நம்ம பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா எல்கேஜிலேருந்து பிஹெச்டி வரைக்கும் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, அதில் வந்து நீங்கள் என்ன ஸ்கீம்ஸில் வருவீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து 1-10th வரைக்கும் படிக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்கீம்ஸு, அதுக்கப்புறம் 11th 12th அப்புறம் காலேஜ் படிக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்கீம்ஸு, அதே மாதிரி டிகிரி படிக்கிறீங்க, அதே மாதிரி எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க இல்லை பிஹெச்டி படிக்கிறீங்களா இல்லை எம்ஃபில் படிக்கிறீங்களா, நீங்கள் என்ன ஸ்கீம்ஸ்னு சொல்லிட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தாலும் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இருக்கக்கூடிய போஸ்ட் மெட்ரிக் ஸ்கீம்ஸ், சரிங்களா? சாரி, ப்ரீ மெட்ரிக் ஸ்கீம்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ மெட்ரிக் ஸ்கீம்ஸ் வந்து நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் ப்ரீ மெட்ரிக் ஸ்கீம்ஸில் வந்து 1-10th வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுபோக வந்து உங்களுக்கு நான் ஸ்கீம்ஸ் வந்து ஒரு 14 ஸ்கீம்ஸ் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு என்ன ஸ்கீம்ஸு புரியலை, எனக்கு வந்து புரியப்பா என்ன ஸ்கீம்ஸில் வந்து நான் தெளிவாக எனக்கு தெரிய மாட்டேருக்கு எப்படி அப்ளை பண்ணுறேன்னு தெரிய மாட்டேருக்குன்னா என்னோடய இன்ஸ்டாம் ஐடி வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் அதுக்கான தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து நான் அதில் மெசேஜில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீமெட் ஸ்கீம்ஸில் வந்து இப்போ டிசபிலிட்டி பர்சன் மாற்றுத்திறனாளி ஸ்காலர்ஷிப் இல்லையா சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ மாற்றுத்திறனாளிக்கு இருக்குது. ஸோ மாற்றுத்திறனாளி வந்து 9-10 படிக்கவங்க வந்து ஆனுவல் இன்கம் 2.50 இருந்துச்சுன்னா அவரோட பெர்சன்டேஜ் 40% மேலே இருக்குன்னா இந்த ஸ்கீம்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நேஷனல் ஸ்காலர்ஷிப்பில் தான் அப்ளை பண்ண முடியும். இது சம்மந்தமாக வீடியோ வந்து நான் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ பார்க்கலாம்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கார்டு கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. டிசபிலிட்டிக்கும் வந்து ஸ்கீம்ஸ் வந்து நிறைய இருக்குது. இது ஒன் ஆஃப் த ப்ரீமெட் ஸ்கீம்ஸ், சரிங்களா? ஸ்கூல் படிப்பாங்கள்ல, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிசபிலிட்டி வந்து டிப்ளமோ படித்தாலும் சரி எல்லா லெவலுக்குமே வந்து ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்சியல் அசிஸ்டன்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது பீடி ஒர்க்கர் பண்ணுவாங்கள்ல, பீடி சுற்றுறவங்க, அதாவது சினிமா துறையில் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க, சுரங்கத்தொழில ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களாம் மினிமம் ஒரு 6 மந்த் இங்கே ஒர்க் பண்ணியிருந்து அவங்களோட சேலரி வந்து மந்த்லி ஒரு 10,000 ரூபாக்குள்ளே இருக்குது, இயர்லி வந்து 1 lakh இருக்குன்னா இந்த ஸ்கீம்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இதுமே இதுக்கான ஒரு விளக்கத்தையுமே வந்து நான் தனியாக வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதுக்கான வீடியோட லிங்கை வந்து நான் கார்டில் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ பார்க்கலன்னா நீங்கள் வந்து அதை போய் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஸ்கீம்ஸ் புரியலைன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து ப்ரீமெட்ரிக்கான ஸ்கீம்ஸ் தான், இது 1-10th அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நேஷ்னல் மெரிட் ஸ்காலர்ஷிப்னு சொல்லுவாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதுக்கான ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில், அதுக்கான லிங்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது என்னன்னு சொல்லி ஷார்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து 9th படிக்கும்போது அப்ளை பண்ணணும், பட் வந்து 8th படிக்கும்போது வந்து ஒரு எக்ஸாம் இருக்குது, சரிங்களா? அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் இது அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இயர்லி வந்து 12,000 கொடுக்குறாங்க, இதுவுமே நேஷனல் ஸ்காலர்ஷிப்பில் தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான ஒரு வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி வந்து 1.5 இருக்கணும் லேக்கு, அதாவது அவங்களோட இன்கம், சரிங்களா? இயர்லி இது வந்து ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூல், அரசாங்க ஸ்கூலில் படிப்பாங்களா அவங்க 8th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதில் அப்ளை பண்ணி எக்ஸாமில் பாஸ் ஆனால் தான் இந்த இதை வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்கீம்ஸ், இதில் தான் வந்து நிறைய பேர் கேட்டகரிக்கு வருவாங்க, முஸ்லீம், கிறிஸ்டின், சீக்கிம்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணலாம். ஸோ எஸ்டிஎஸ்சி ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, இதுக்கான விளக்கத்தையும் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு வீடியோவை பண்ணியிருக்கேன், அவங்களுமே அப்ளை பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கான லிங்கை வந்து நான் பிசி ஸ்காலர்ஷிப் டைட்டிலில் வந்து போட்டிருக்கேன், அதில் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் போஸ்ட் மெட்ரிக் ஸ்கீம்ஸை பார்த்திங்கன்னா 11th படிக்கிறவங்களை இருந்து 11th 12th அதுக்கப்புறம் பிஎஸ்சி அதுக்கப்புறம் வந்து பிஏ இந்த மாதிரி பிஹெச்டி வரைக்குமே இந்த ஸ்கீம்ஸ்லாம் வருவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபீஸை பொறுத்து வந்து அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப்பை வந்து கொடுத்துட்டு வராங்க, இயர்லி கொடுத்துட்டு வராங்க. இதில் சொல்லக்கூடிய எல்லா ஸ்கீமுமே பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸை தான் வந்து வரிசையாக நம்ம பாட்டு வரோம், சரிங்களா? அதில் ஒரு ஸ்கீம் தான் வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்கீம்ஸு. இதில் வந்து ஆனுவல் இன்கம் பார்த்திங்கன்னா 2 lakh இருக்கணும். இதை ஃபீஸு டிபெண்ட் பண்ணி தான் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களோட அமௌண்ட்டை வந்து சேங்ஷன் பண்ணுறாங்க, சரிங்களா? இது வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் இதில் வந்து எல்லாமே அடங்கிடும். அடுத்து பார்த்திங்கன்னா மெரிட்கம் ஸ்காலர்ஷிப்னு சொல்லுவாங்க, அது பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் அண்ட் டெக்னிக்கல் கோர்ஸ். இதோடைய ஆனுவல் இன்கம் பார்த்திங்கன்னா 2,50,000 இருக்கணும், அது ப்ரீவியஸில் வந்து 50% இருக்கணும், சரிங்களா? இது பார்த்திங்கன்னா யூஜி அண்ட் பிஜி அவங்க படிப்பாங்களே, யூஜி அண்ட் பிஜியில் வந்து
ப்ரொஃபஷனல் அண்ட் டெக்னீஷியன் இதுக்குமே சம்மந்தமாக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். என்னென்ன கோர்ஸ் வந்து அதில் வந்து 600 வகையான கோர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்குது, யாருக்கு என்ன ஸ்காலர்ஷிப் தெரியல. ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 6000 அதிகபட்சம் வந்து 50,000 வந்து லட்சக்கணக்கிலே கொடுக்குறாங்க, சரிங்களா. ஸோ நம்ம கரெக்டான ஒரு ஸ்கீம்ஸை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக்லேயே வந்து டிசபிலிட்டி பர்சன் மாற்றுத்திறனாளிகள், சரிங்களா, 11, 12 அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் லெவலுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஸ்கீம்ஸில் வருவாங்க. ஸோ டிசபிலிட்டிக்குமே வந்து ஒரு ஸ்கீம்ஸ் வந்து மாறும். ஸோ அவங்களுடைய ப்ரொஃபஷனல், அதாவது ப்ரொஃபஷனல் அவங்க கோர்ஸை பொறுத்து, அவங்களுடைய கிளாஸை பொறுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் வந்து மாறிக்கிட்டே வரும் டிசபிலிட்டிக்கு, சரிங்களா. இதுக்கான டிசபிலிட்டி சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் ஃபார் டாப் கிளாஸ், சரிங்களா, டாப் கிளாஸ் எஜுகேஷன் சொல்லுவாங்க. இதுவுமே வந்து டிசபிலிட்டிக்கு தான். இதுதான் சொன்னால் 600,000 இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கீம்ஸ் வந்து ஒவ்வொரு இதுவும் வரும். இதில் பார்த்திங்கன்னா யூஜி டிப்ளமோ பிஜி டிப்ளமோ படிக்கிறவங்களும் வந்து இதுவுமே மாற்றுத்திறனாளிகள் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப் தான். ஸோ மாற்றுத்திறனாளிகள் வந்து நிறைய ஸ்காலர்ஷிப் இல்லை சொன்னனால, ஸோ அடிஷ்னலாக வந்து நான் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்காலர்ஷிப்புமே கொடுத்துருக்கேன். இதுவுமே பார்த்திங்கன்னா நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் தான் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். இதற்கான விளக்கத்துமே ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து டாப் கிளாஸ் வந்து எஜுகேஷன் ஸ்கீம் ஃபார் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது, சரிங்களா. இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இயர்லி வந்து ஸ்காலர்ஷிப் ஓப்பன் பண்ணும்போது ஒரு 1500 ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ப்ளஸ் டூ முடித்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலேஜ் ஜாயின் பண்ணுவாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய ஆனுவல் இன்கம் வந்து 600,000 இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட், அதே மாதிரி தான் நான் முன்னால் சொல்லியிருந்தேன், பிடி சுற்றுறவங்க, அதேமாதிரி பிடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, சினிமா தொழில் கீழ் ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து சுரங்க தொழிலில் அவங்க ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து ஆல்ரெடி நான் 1 to 10th வரையும் சொல்லியிருப்பேன். இது பார்த்திங்கன்னா 11, 12 டிப்ளமோ டிகிரி, சரிங்களா. இதுக்குமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆனுவல் இன்கம் வந்து ஒரே அதே சேம் தான், பட் வந்து எஜுகேஷன் மட்டும் மாறும். இதுக்கு வந்து இயர்லி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 15,000 வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கான வீடியோவுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் மறக்காமல் பாருங்கள், சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இந்த ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இயர்லி வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடியவங்க தான் எம்ஃபில் அண்ட் பிஹெச்டி படிப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கான ஒரு ஸ்கீம், சரிங்களா. ப்ளஸ் டூ முடித்து எஸ்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இயர்லி வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு வந்து கிரெடிட் பண்ணுறாங்கன்னா 28,000 இருக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா கிரெடிட் பண்ணுறாங்க. ஸோ இதுமே வந்து நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் தான் அப்ளை பண்ண முடியும். இதுவும் டேட் ஓப்பன் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா டேட் ஓப்பன் ஆகலை. நம்ம சேனலை வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ வந்ததுக்கப்புறம் அது ஓப்பன் ஆகிறதுக்கப்புறம் நான் வீடியோ பண்ணுவேன் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டர் செட்டா ஸ்கீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அதில் வந்து 80% மேலே இருக்கும்ல, ஸோ அவங்க வந்து அப்ளை பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ் தான் இது, சென்டர் ஸ்கிட்டா ஸ்கீம்ஸ்னு சொல்லிட்டு. இல்லை எல்லா கம்யூனிட்டியுமே அப்ளை பண்ணலாம், சரிங்களா. ஆனுவல் இன்கம் வந்து 800,000 இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து 10 to 20 வரைக்கும் கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்து, சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 13 இடத்துல இருக்கக்கூடிய வந்து இந்திரா காந்தி சிங்கிள் கேரன் சைல்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் இருக்காங்கன்னா, ஒரு பிள்ளை மட்டும் தான் இருக்குன்னா அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஸ்கீம்ஸை வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம். இது சம்மந்தமாக நான் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன ஆப்ஷன் தான் நம்ம நேஷனல் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணும்போது ஒரு சின்ன இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிங்கிள் கேரன் சைல்டுன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து இயர்லி எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா 36 வரைக்குமே கொடுக்குறாங்க. அவங்க வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணும்போது, சரிங்களா, மாஸ்டர் டிகிரி ப்ரோக்ராமிங் பண்ணும்போது இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்கீம்ஸ். அதேமாதிரி லேடிஸ்க்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, அதுமே நான் வந்து வரிசையாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஜி ஸ்கீம்ஸில் வந்து எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்களா ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு, அதில் வந்து ஒரு இயர்லி வந்து முன்னால் கொடுத்த மாதிரி 1500 மாதிரி இங்கே வந்து 1000 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்கீம்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவுமே வந்து நேஷனல் ஸ்காலர்ஷிப்பில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுக்கான வீடியோவும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம், இன்னுமே ஓப்பன் பண்ணலை எந்த ஸ்கீம்ஸுமே, ஓப்பன் பண்ணலை என்ன இருக்குது தான் சொல்கிறேன். அதேமாதிரி பிரகதி ஸ்காலர்ஷிப் சொல்லுவாங்க, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கேல்ஸ்க்கான, ஒன்லி கேல் மட்டுமே அப்ளை பண்ணக்கூடிய, அதாவது ப்ளஸ் டூ முடித்து ஃபஸ்ட் இயர் டிகிரி இல்லை அதாவது டெக்னிக்கல் டிப்ளமோ அதேமாதிரி டிகிரி கோர்ஸ் படிப்பாங்கள்ல ஃபஸ்ட் இயர் படிக்கிறவங்களுக்கு வந்து இது அப்ளை பண்ணிக்கலாம். இயர்லி வந்து 50,000 வரைக்கும் கொடுக்குறாங்க, ஒன்லி கேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், சரிங்களா. இல்லை டிப்ளமோ முடித்து பி டைரக்ட் செகண்ட் இயர் போனாலுமே அப்ளை பண்ண முடியும். அடுத்து இந்த ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டிசபிலிட்டிக்கான ஸ்கீம்ஸ் தான், இது 40%, சரிங்களா. இதுக்கு வந்து 50,000 வரைக்கும் கொடுக்குறாங்க.
இது வந்து டிகிரி டிப்ளமோ கோர்ஸ். இதுவுமே வந்து எதில் அப்ளை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ எதுவுமே ஓப்பன் ஆகலை, நான் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், அதுலேயுமே வந்து என்ன பண்ணுங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஸ்காலர்ஷிப் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணுறேன். இது எப்போ ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா 8 மாதத்துக்குள்ளே அதிகபட்சம் ஓப்பன் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. 8 to 12 வரைக்கும் இது ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ போன தடவை நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க, இந்த தடவை யாருமே மிஸ் பண்ணக்கூடாது சரிங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற பயனுள்ள தகவல் வந்து நிறைய நம்ம பாட்டு வரும். ஸோ தொடர்ச்சியாக நம்ம இதை வந்து தெரிஞ்சதுக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல்.